ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விலாக் வந்து சண்டே எடுத்ததுங்க. சண்டே வந்து இந்த வாட்டி வந்து எந்த ஒரு நான்வெஜ் எதுவும் இல்லை. நம்ம வீட்டுக்கு வருவாங்களா மித்ரா குட்டி, அந்த பாப்பாவுக்கு வந்து பர்த்டே. பாப்பா வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருந்தா. இன்றைக்கி அவளுக்காண்டி வந்து சர்ப்ரைஸாக வந்து அதை பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. இப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணலாம். இக்கி வச்சுட்டே ஒவ்வொரு வேலையும் செய்யற மாட்டா இருக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்தோம். அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மணி வந்து ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. ஆ ஹாப்பி பர்த்டே மித்ரா. என்ன கிஃப்ட் ஒண்ணுமே இல்ல இல்ல. ஆ சாக்லேட் தான் இருக்கு. எதுமே இல்ல, எங்க அப்பா இருந்தாங்க. பாத்தியா கேக்கு? எங்க அப்பா வெனஸ்டே வரைக்கும் நம்ம கேக் சாப்பிடாம இருக்கணும். மாமா அம்மா அப்பா வராமா? சரி பிரியாணி செய்யலாம். நோ நா நோ. எதுக்கு நோவா? கத்தி எதுக்கு எடுப்பாங்க? வெங்காயம் உரிக்கவா? ஆம்பளை பையன் வெங்காயம் உரிக்கலாமா? நீ பொம்பளை பையன், பொம்பளை பையன் வெங்காயம் உரிக்கணும். மித்ரா வந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டா. அக்கா எனக்கு வெஜிடபிள் பிரியாணி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. சரி, இன்னைக்கு அவள் பர்த்டே அன்னைக்கு செஞ்சு கொடுத்தலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்களும் செய்கிறோம். மணி வந்து இன்னைக்கு டியூட்டிலேருந்து ரெஸ்ட்டு, ஸோ வந்து அவரு வந்தார் அப்படின்னா சூடாக சாப்பிட்டுக்குவார் அப்படிங்கிறனாலே ஃபஸ்ட்டே வந்து இதை பிளான் பண்ணிட்டேன். அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வந்தோடனே என்ன பிரியாணி வாசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி என்ன பிரியாணியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. பிரியாணிக்கு தேவையான காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். பட்டாணி பார்த்தீங்க அப்படின்னம்னா, நைட்டே ஊற வச்சு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம வேக வைக்கலாம் தேவையில்ல, அது நல்லா ஊறிடுச்சு. மீன் மேக்கரும் அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், அடுத்து நம்ம வந்து தாளிச்சு விட வேண்டியதான். இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வெரைட்டி ரைஸ் செய்கிறோம் அப்படின்னம்னா, அதுக்கு வந்து ரீஃபண்டட் ஆயில் வந்து ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதை தான் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து சாப்பாடு செய்ய போகிறேன். அவரு வந்து ஒரு 11:15 வந்துட்டாரு. ஸோ வந்தோடனே வந்து வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால தான் கொஞ்சம் வேகமாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு 1:00 சமைச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். விசில் வந்து அடங்கிடுச்சு. சாப்பாடு எடுத்து வேறு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடி பிடிச்சிருமோன்னு சொல்லி லைட்டாக பயந்துக்கிட்டு இருந்தேன். பட் வந்து அடியில் பிடிக்கல, சாப்பாடு நல்லா உதிரி உதிரியே வந்துருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். எல்லாத்துக்கிட்டே எப்படி இருக்குது, அத்தைகிட்ட வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். நல்லா இருக்குது, சாப்பாடுமே வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சாப்பிடும் போதா கொடுப்பாங்க? வெஜிடபிள் பிரியாணி போட்டாச்சு, நம்ம எல்லாருமே சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. பெண்ணு வாங்கி கொடுத்துடலாமே அப்படின்னு சொன்னனால வந்து வரையில வந்து பெண்ணு வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி, அப்படியே வந்து பெண்ணையும் கொடுத்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். என்ன குறை? உண்மையாலுமே கறி தான் போட்டேன்னு நினைச்சிங்களா? கறியில எடுக்க கூடாதுல்ல. முட்டிக்குச்சு, போச்சு போச்சு. பாடு பாடு பாடு.
எப்பயுமே சாப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் மதியம் ரெஸ்ட் எடுக்கிற ஒரு பழக்கம். தம்பியும் பாப்பாவையும் தூங்க வைக்கணுங்கிற காண்டியே போராடி எப்படியோ ஒரு 3:30 தான் தூங்க வச்சேன். இவங்க நல்லா தூங்கிட்டாங்க, ருத்வினும் மணியனும். அதுக்கப்புறம் வந்து இவங்களா படுக்க வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு அவங்க எந்திரிக்கிறவங்கள டீயை வச்சுட்டு உட்காந்து நல்லா ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உட்காந்து டீயை குடிச்சுக்கிட்டு இருந்தேன். இட்லி மாவு மெஷர்மெண்ட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, பட் வந்து இந்த வாட்டி அத்தை தான் வந்து அளந்து வச்சுருந்தாங்க, அதனால் எடுக்க முடியலை. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து மாவு அட்டையில் வந்து கண்டிப்பாக வந்து மெஷர்மெண்ட் வந்து சொல்கிறேன். சரி, மாவையும் கையோடு ஆட்டிடலாம். பாப்பா அவங்களுக்கு பாலாத்தி வச்சுட்டேன். மாவு வந்து ஒரு பக்கம் வந்து பெரிய கிரைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அத்தை வந்து அந்த ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சே நல்லா வந்திருக்கல அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் இப்போல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஷார்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நிறைய பேர் வந்து எங்களை ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருந்தீங்க. அந்த உங்களோட அன்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ஸையும் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீன் தொட்டி தண்ணி மாற்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கியாச்சும் மாற்றி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அதனால் வந்து மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆசிட் ஊற்றி லைட்டாக வந்து தொட்டி வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து டேங்க்கில் இருக்க தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னனால எடுத்துகிட்ருக்காரு. ஃபுல்லாக வந்து தண்ணி மாற்றாமல் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு மாற்றிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் வந்து ஃபுல்லாக மீன் தொட்டி வந்து டீப் க்ளீன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா வந்து மீன் தொட்டியை வந்து ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து மாற்றிட்டு இருப்போம். இப்போ தான் வந்து கொஞ்சம் தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிட்டு இருந்தேன். பட் வந்து தொட்டி பெரிய அளவுக்கு வந்து அழுக்காகலை, அந்த உப்பு தான் பறிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து மணி ஆசிட் ஊற்றி கழுவிக்கலாம் அப்படின்னு சொன்னனால வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து மாற்றிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி. மீன் தெரியாம தொட்டி கழுவிட்டியா? ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாரு கண்ணாடி, ஆசிட் ஊத்தி கழுவுனால. எத்தனை மாசம் ஆச்சு? நைட் டின்னருக்கு வந்து தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டு இருந்தேன். அம்மாங்களுக்கு வந்து மதியத்துக்கும் கஞ்சி தான் வச்சு கொடுத்தேன். இப்போயும் வந்து அடுப்பில் இன்னொரு அடுப்பில் கஞ்சி வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அம்மாவுக்காக நிறைய பேர் வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து கரும் ஜூஸ் குடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. என்னால் நைட் நேரத்தில் போய் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. எனக்கு ஈவினிங்கே வாங்கிட்டு வந்துட்டார், நான் வந்து வச்சுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்து குடிக்கிற கொஞ்சம் டைம் இருந்துச்சு, எடுத்து குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு ஈடு வந்து இட்லி ஊற்றிக்கலாம் பாப்பா இருக்கனால அப்படின்னு சொன்னால் வந்து இட்லி ஊற்றிட்டேன். மகிழனிக்கு வந்து கையோடு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஊட்டி விட்டுட்டுருக்கேன். தோசை தீந்துருச்சுப்பா, தோசைக்கு மாவு இல்லைப்பா, இட்லி தான் நல்லதுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.